வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, உங்களுக்குன்னு ஒரு பிளாக் ஃப்ரீயாக எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதுவும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். ஸோ அந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இது வரைக்கும் நம்ம தமிழ் டெக் கேட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஓகே, நான் ஃபஸ்ட்டு கூகுள் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இது கூகுள் க்ரோம் ப்ரௌசரில் சர்ச் பாரில் போயிட்டு நீங்கள் ப்ளாகர் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். ஸோ நீங்கள் வந்து யாருனாலும் க்ரியேட் பண்ணலாம். இதுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு ஜிமெயில் ஐடி மட்டும் இருந்தால் போதும். ஸோ ஜிமெயில் ஐடி பாஸ்வேர்டு இருந்துச்சுன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக லாகின் பண்ணி உங்களுக்குன்னு ஒரு ப்ளாக் நீங்கள் க்ரியேட் பண்ணிங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீயாக தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க. இது கூகுள்லேருந்து கொடுக்குறதுனால ஃப்ரீ தான் கொடுக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இல்லை blogger.com இருக்கும். ஸோ நீங்கள் அந்த சைட் தான் போகணும். ஸோ நான் அந்த சைட்டு போக போகிறேன். ஸோ அந்த சைட் நான் ஓப்பன் பண்ணிங்கன்னு பார்த்தீங்கன்னா blogger.com சொல்லி இந்த மெயின் பேஜ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். ஸோ இது ப்ரீவியஸில் இருந்த வெர்ஷனுக்கு இப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அப்டேட் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபுல்லாக ஃபுல் உங்களுக்கு வந்து யூஐ நல்லா நல்லாயிருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா க்ரியேட்டிவ் பிளாக் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உள்ளே போகிற மாதிரி பிளாக் க்ரியேட் பண்ணுற மாதிரி போகும். ஸோ நீங்கள் அப்படி பண்ணாமல் ஸோ என்ன ப்ரொசீஜர்ஸ்னால் சைன் இன் ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் சைன் இன் பண்ணி க்ரியேட் பண்ணுங்கள். நீங்கள் அப்படி சைன் இன் பண்ணி க்ரியேட் பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்கள் மெயில் ஐடி கேட்கும். ஸோ அதோட மெயில் ஐடி பாஸ்வேர்டு நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் மெயில் ஐடியை இது பண்ணிக்கிறேன். ஸோ பாஸ்வேர்டையும் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ உங்கள் மெயில் ஐடியும் பாஸ்வேர்டு வச்சு நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு நான் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்தோம் பார்த்தீங்கன்னா இதில் ஃபஸ்ட் உள்ளே போகும். உள்ளே போகணுன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே நேம் அப்படின்னு கேட்கும். ஸோ டிஸ்பிளே நேமில் உங்களுக்கு எப்படி டிஸ்பிளே ஆகணும் அந்த நேம் அப்படின்னு கேட்கும். உங்கள் ப்ரொஃபைல் எப்படின்னு கேட்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் உங்கள் ப்ரொஃபைல் நேம் வந்து நீங்கள் என்ன நேம் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ அந்த நேம் கொடுத்துக்கோங்க. ஸோ இதுதான் ஹோம் பேஜுக்குள்ள செட்டிங்ஸ் உங்களுக்கு ஷோ ஆகிறது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே போய் நியூ பிளாக்னு கிளிக் பண்ணலாம். ஸோ நியூ பிளாக் எப்படி கிளிக் பண்ணி இந்த நியூ பிளாக் பண்ணணும், இல்லாட்டி கிரியேட் ஏ நியூ பிளாக். நீங்கள் நிறைய பிளாக் க்ரியேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஆப்ஷன் இங்கூடி போய் பண்ணலாம். இல்லை இந்த டைம் நான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால இதெல்லாம் கிளிக் பண்ணுறேன், கிரியேட் நியூ பிளாக். ஸோ இது என்ன கேட்குதுன்னா நீங்கள் என்ன டைட்டில் கொடுக்குற போகிறீங்க, உங்கள் பிளாகோட டைட்டில் என்ன, என்ன கான்செப்ட் கிடைக்கீங்க அந்த டைட்டில் கொடுக்க சொல்கிறாங்க. ஸோ நான் இந்த சேனலோட இது கொடுக்குறேன். இப்போ சேனலுக்கு நான் க்ரியேட் பண்ணுறதா வச்சுருக்கிறேன். சேனலுக்கு ஒரு பிளாகர் சைட் நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அட்ரஸ். இந்த அட்ரஸ் வந்து எப்படி வரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிள் தவிர்த்தீங்கன்னு தெரியும். பிளாக் உங்களோட டொமைன் நேம் .blogspot.com தான் வரும். ஸோ நீங்கள் இந்த நேம் கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் செக் பண்ணினாங்களே தெரியும் உங்களுக்கு அந்த நேம் அவைலபிள் இருந்துச்சுன்னா கீழே அவைலபிள்னு காமிக்கும், இல்லாட்டி காமிக்காது. ஸோ நான் இதுக்கு எடுத்து கிளிக் பண்ணுறேன். ஸோ செக்கிங் அட்ரஸ் அவைலபிலிட்டி பார்த்தீங்கன்னா அவைலபிள் இல்லை. சார் நான் இப்போ வேறு நேம் தான் சூஸ் பண்ணி ஆகணும். ஸோ நீங்கள் வந்து இதை நம்பர் கொடுக்கலாம், இல்லாட்டி உங்களுக்கு வந்து ஹைஃபன் அந்த மாதிரி கொடுங்க. ஹைஃபன் கொடுங்க, அண்டர் ஸ்கோர் எதுவும் கொடுக்காதீங்க. ஸோ டொமைன் நேம் மற்றவங்களுக்கு ரீடபிலிட்டி இருக்கணும் மாதிரி க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து தமிழ் டெக்கைட்ஸ்னு அந்த இது இல்லை. ஸோ நான் தமிழ் டெக்கைட்ஸ் யூடியூப் சேனல். ஸோ நீங்கள் இந்த மாதிரி பெருசாகவும் போடலாம், ரொம்ப லென்த்தாக கொடுக்காதீங்க. ஸோ ரொம்ப லென்த்தாக கொடுத்தீங்கன்னா ஸோ ரொம்ப இதாகும். இந்த பிளாக் அட்ரஸ் இஸ் அவைலபிள் அப்படின்னு வந்துச்சு. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா நான் இந்த இவ்வளோ லென்த் வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக ஸோ ஷார்ட் பண்ணி ஒரு நம்பர் கொடுக்குறேன். ஸோ நம்பர் கொடுத்தா அந்த பிளாக் அட்ரஸ் அவைலபிள். ஸோ நம்ம கொடுத்ததுனால அவைலபிள் ஆகிடுச்சு. ஸோ இதில் கீழே பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கான தீம்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் வேறு தீம் ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீ இப்போ இதெல்லாம் அஃபிஷியலாக அவங்க பிளாகருக்குன்னே கொடுக்குறது. இதில் உங்களுக்கு எந்த தீம் நல்லாயிருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ப்ரிவியூ கூட கொடுக்கலாம். ஸோ நான் எனக்கு எந்த தீம் நல்லா பார்த்தீங்கன்னா நோட்டபிள் அந்த இதை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதை பார்த்தா கொஞ்சம் நல்லாயிருக்கு, ஏன்னா யூஏ கொஞ்சம் நல்லா இருக்கனால நான் அதை சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு இது எது வேணுமோ ஸோ அதுக்கு ஏற்றமாக சூஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இதில் என்ன பண்ண போகிறோன்னா க்ரியேட் ஏ பிளாக், அதை கிளிக் பண்ணுறேன். பிளாக் க்ரியேட் ஆகிட்ருக்கு. ஓகே, மேலே வச்சு தமிழ் டெக்கேட் சக்ஸஸ்ஃபுல்லி க்ரியேட்டட் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இது நீங்கள் கூகுள் டொமைன் வாங்க பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன் வேண்டாம் இப்போதைக்கு, நோ தேங்க்ஸ் கொடுத்துட்டேன். ஸோ இது இப்போதைக்கு ஐடென்டிஃபிகேஷன் கேப்ஸ் இது நமக்கு தேவையில்லை. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எல்லாமே க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ எப்படி பிளாக் ஓப்பன் பண்ணி பார்க்குறது அப்படிங்கிறது தான் இது பார்க்க போகிறேன். ரைட் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வியூ பிளாக் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும், அதை ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வியூ டேப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் டொமைன் நேம் வரும், தமிழ் டெக்கேட் 7.blogspot.com வந்துச்சு. ஸோ நமக்கு எல்லாமே க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் உங்களுக்கு மெயின் பேஜாக வந்திருக்கு. ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து ஒவ்வொரு ஆப்ஷன் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஸோ ஒவ்வொரு வர்ற வீடியோஸில் அப்கமிங் வீடியோஸில் நான் ஒவ்வொரு ஆப்ஷன் எப்படி எப்படி பண்ணலாம்,
என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மேலும் இது போல் பல புது வகையான வீடியோஸ் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் கொடுங்க, நான் அதுக்கு ஏற்ற மாதிரி நான் வீடியோ ரெடி பண்ணுறேன். ஸோ இது போல் மேலும் பல வீடியோஸ்க்கு நம்ம தமிழ் டெக்கெட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க. தேங்க்யூ.